HDFC நெட் பேங்கிங் ஆப்ல எப்படி வந்து அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் உங்களோட HDFC நெட் பேங்கிங் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஆப் நீங்க ஓபன் பண்ணதுமே உங்களோட அக்கவுண்ட் பேலன்ஸ் மேல வந்து இருக்கும், சைட்ல சின்ன ஒரு ஆரோ இருக்கும், அந்த ஆரோ கிளிக் பண்ணதுமே ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே கீழே பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட் 3 மந்த், 6 மந்த், கரண்ட் பினான்சியல் இயர், இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய டைம் பீரியட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு எந்த டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நீங்க டவுன்லோட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே டேட் ரேஞ்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க செலக்ட் பண்ணதுமே ஒரு பர்டிகுலர் டேட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதற்கான ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் சப்மிட் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களோட HDFC நெட் பேங்கிங் ஆப்ல நீங்க என்ன மெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ ஸோ அந்த மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பேங்க் தரப்புலேருந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்க இன்ஸ்டன்டா கூட பாத்தீங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ண முடியும். உங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும், ரெக்வஸ்ட் அதுக்கப்புறம் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும். ரெக்வஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடும் இருக்கும், அதுக்கப்புறம் மெயில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்க டவுன்லோட் கிளிக் பண்ணி பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா உங்களோட போன்லயே பாத்தீங்கன்னா வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும், அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை. நீங்க ரெக்வஸ்ட் பண்றீங்கன்னா மெயிலுக்கு ரெக்வஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க மெயில வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க மெயிலுக்கு ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி நீங்க ரெக்வஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு பேங்க் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்டை சென்ட் பண்ணுவாங்க, நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக எப்படி வந்து HDFC-ல அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தியும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.